வீடியோஸ் இந்த வீடியோவில் வந்துங்க அவரக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த நான் வந்து இந்த பட்டை அவரக்காய் எடுத்திருக்கேன். இந்த நாட்டு அவரக்காய்ங்கிறது ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் கலந்த மாதிரி இருக்கும். அது இதே மாதிரி தான் செய்கிறது, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா அவரக்காய், வெங்காயம். நீங்கள் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, நான் அரை வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தேங்காய் வந்து 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. மஞ்சள்தூள், கடுகு, உளுந்தம்பருப்பு, உப்பு, ஆயில், இது இதுக்கு தேவையானதுங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அவரக்காய் பாருங்க, இந்த ரெண்டு கா இந்த இந்த சைடு காம்பு, இந்த சைடு காம்பு, இது எடுத்தீங்கன்னா எடுத்து எடுத்தீங்கன்னா வரும் இந்த மாதிரி, இப்படி நார் மாதிரி வரும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து பொடி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அடுப்பத்து வச்சு எண்ணெய் ஊற்றி வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உளுந்து பருப்பும் கடுகும் போட்டு இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிடுங்க. நல்லா போட்டு வணக்கிட்டேன். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற அவரக்காய் பாருங்கள் எப்படி கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. மஞ்சள்தூள் அரை ஸ்பூன் போடுங்க. உப்பு தேவையானது. நல்லா கலந்து விட்டு லைட்டாக தண்ணி விட்டால் போதுங்க. ரொம்ப தண்ணி விடாதீங்க. தண்ணி விட்டு நான் மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. நல்லா வதக்கிட்டு தேங்காய் வந்து 2 டீஸ்பூன் போட்டுருங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவரக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.